हेलो फ्रेंड्स वेलकम टू इंदु प्रियस किचन इनके नम किचन 80s 90s किडोड फेवरेट आना तेन मिठाई रेसिपी दांग पाक पोर अदुक्कु मुन्नाडी नम चैनल नीगे फर्स्ट टाइम पाक्रींगा प्लीज मरकाम एल्लारू सब्सक्राइब बटन प्रेस पण्णिकोंगा अंड मरकाम बेल आइकॉन प्रेस पण्णि ऑल बटन नी कुत्तुकोंगा अप्पदान नम चैनल पोर अडुत्त वीडियोस उंगलुक्कु नोटिफिकेशन वरुम वांगा वीडियो कुल्ला पोकलाम इनके नम वीट्ल प्रिपेयर पण्णि वेच्चिरुक्कक्कूडिय इड्ली बैटर अदु पुलिक्काद इड्ली बैटरल वेच्चु दांगा नम इनके तेन मिठाई सेय्य पोरोम ओरु 2 कप अलावुक्कु वंदुट्टु पाथींगन्ना इड्ली बैटर वंदुट्टु एडुत्तुक्कलांगा अदुल कलरुक्काग पाथींगन्ना केसरी பவுடர் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணில mix பண்ணி வச்சிருக்கேன் நீங்க கலருக்காக நீங்க saffron வந்து ஹாட் வாட்டர்ல mix பண்ணி கூட நீங்க கலருக்காக யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டா நம்ம தேன் மிட்டாய் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல தான இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி இருக்கேன் அண்ட் பாத்தீங்கன்னா இது நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாங்க அண்ட் உளுந்து மாவுல வந்து நம்ம ஸ்வீட் இது செஞ்சு குடுக்குறோம் ரொம்ப சத்தானது கூடிங்க அண்ட் இன்ன சிச்சுவேஷன்ல இருக்க குட்டீஸ்களுக்கு பாத்தீங்கன்னா தேன் மிட்டாய்னா என்னன்னே தெரியாது இதெல்லாம் 80s 90s கிட்டோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபிங்க அண்ட் பெட்டி கடையில எல்லாம் நம்ம நிறைய வாங்கி சாப்பிட்டுறோம் சோ ஒரு pan வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 கப் பேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாங்க அது கூட 1/2 கப் அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கரை நல்லா கரஞ்சு ஒரு கம்பி பதன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா sugar syrup வந்து நல்லா பாயில் ஆயி வரணும்ங்க அந்த டைம்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூல் டவுன் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு फ्लेவர்க்காக பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுருக்கங்க அது வேண்டாட்டி நீங்க skip பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம ஹெல்தியான முறையில வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி வச்சிட்டு நம்ம என்ன எல்லாத்து வீட்லயே வந்து இட்லி பேட்டர் வந்து ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் வச்சே தான் நம்ம செய்ய போறோம் வேற நம்ம கடையில எதுவும் வந்து இந்த பாண்டமிக் டைம்ல எது காசு கொடுத்து எது வாங்க போறது இல்ல சோ இது மறக்காம இது நீங்க செஞ்சு பாருங்க சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட் பாருங்க இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா sugar syrup வந்து நம்ம ஆஃப் பண்ணி கூல் டவுன் பண்ணிக்கலாங்க அண்ட் இன்னொரு panல பாத்தீங்கன்னா oil இல்லனா ghee நீங்க ரெண்டல எது வேணாலும் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க oil நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெஸ்ட் விட்டுறோம் இல்லையா ஒரு 20 minutes வந்துட்டு ரெஸ்ட் விட்டுறோம் அந்த இட்லி மாவு பேட்டர் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம வீட்ல கற்கண்டு இல்லனா வந்துட்டு பெரிய சைஸ் சக்கரை இருக்கு இல்லீங்களா அது வந்துட்டு ஆப்ஷன் தான் இது நீங்க உள்ள போட்டுட்டீங்கன்னா நம்ம இந்த பெட்டி கடையில வாங்கி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த மிட்டாய்க்குள்ள இருந்த சின்ன சின்ன சர்க்கரை மாதிரி நம்ம வாயில கடிக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இது போடுறோம் நீங்க வேண்டாட்டி skip பண்ணிக்கலாம் சோ அதே வந்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க ஈவனா நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் நம்ம oil நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்குங்க லோ फ्लेம்லயே வச்சிட்டு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி போட்டு நல்லா ஈவனா cook பண்ணி எடுத்துக்கோங்க சோ இந்த பாண்டமிக் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்க குட்டீஸ் வந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்பாங்க சோ ரொம்ப ஹெல்தியான முறையில அவங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நம்மளும் நினைப்போம் அண்ட் இந்த தேன் மிட்டாய் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேத்துக்கு தெரியாது 80s 90s கிட்டக்கு தான் வந்துட்டு இது ரொம்ப ஃபேவரட்டான இதுங்க இந்த இந்த ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைகளுக்கு இது என்னன்னே தெரியாது சோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரெசிபி வந்துட்டு நம்ம வீட்லயே வந்துட்டு ஹெல்தியான முறையில செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பாருங்க ஈவனா நல்லா குக்க ஆயிருச்சுங்க அண்ட் oil நல்லா வந்துட்டு வடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்துல வந்துட்டு மாத்திரலாம் சோ நம்ம இதல வந்துட்டு எந்த ஒரு corn flour மாவோ வந்துட்டு ஆப்ப சோடாவோ வந்துட்டு எதுமே சேக்கலங்க நம்ம ஃப்ரெஷா அரை ச்ச இட்லி பேட்டர் மாவுல மட்டும் தான் நம்ம செஞ்சிருக்கோம் ரொம்ப ஹெல்தியானது கூடியும் டேஸ்ட்டும் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவலா கடையில வாங்கக்கூடிய டேஸ்டே தாங்க இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லைட்டா டிப் பண்ணி எடுத்து இன்னொரு பாத்திரத்திலையும் மாத்தி வச்சுக்கலாங்க சுகர் சிரப்ல ரொம்ப ஊறுச்சுன்னா வந்துட்டு தேன் மிட்டாய் ரொம்ப குழஞ்சிரும் ஸோ நம்ம அந்த கடையில சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட் வந்துட்டு கிடைக்காது இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம கடையில வாங்கின அந்த தேன் மிட்டாய் மாதிரியே தாங்க இருந்துச்சு டேஸ்ட்டு பாருங்க இருக்கக்கூடிய மித்த பேட்டரியும் வந்துட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து நான் போட்டு வச்சிருக்கேங்க நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க குட்டீஸ்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்தியான ரொம்ப ஈஸியான டைம்ல வந்துட்டு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க
என் வீட்டில் இருக்க குட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.